வங்கி கணக்கு முதல் ரேஷன் அட்டை வரை அனைத்து அடையாள சான்றுகளையும் ஆதார் அட்டையோடு இணைக்கணும்னு அரசு அறிவிச்சிட்டு வருது. அந்த வகையில பான் கார்டை ஆதாருடன் இணைக்க வேண்டும்னு அறிக்கை வெளியிடப்பட்டது. வங்கி கணக்குகளை உருவாக்குவது, டெபாசிட் செய்வது என எல்லாத்திற்கும் அனைத்திற்கும் பான் கார்டு இப்போ அத்தியாவசியமாகிருச்சு. அந்த பான் கார்டை ஆதாருடன் இணைக்க மத்திய அரசு மார்ச் 2023 வரை காலக்கெடு கொடுத்த நிலையில, அப்படி இணைக்க தவறும் பட்சத்துல ஏப்ரல் 2023 மேல அந்த பான் கார்டு செல்லாதுன்னு அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஆதார் அட்டையுடன் இணைத்த பிறகுதான் அந்த பான் கார்டு மீண்டும் ஆக்டிவேட் செய்யப்படும். பான் கார்டை ஆதாருடன் இணைக்க நினைப்போர் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. https://www.incometax.gov.in/iec/fo/portal/ என்ற இணையதள முகவரிக்கு சென்று ₹1000 கட்டணமாக செலுத்தி பயனடையலாம். இணையதள முகவரிக்கு சென்று உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை என்டர் செய்து லாகின் பண்ணுங்க. ஏற்கனவே ரிஜிஸ்டர் செய்தவராக நீங்கள் இருந்தால் முதல்ல விவரங்களை கொடுத்து பதிவு செய்து பின்னர் லாகின் செய்யுங்க. திரையின் இடதுபுறம் இருக்கும் குயிக் லிங்க்ஸ் பட்டியல்ல உள்ள லிங்க் ஆதார் என்பதை தேர்வு செய்யுங்க. அதில் உங்க பான் கார்டு எண் மற்றும் ஆதார் அட்டை எண் ஆகியவற்றை உள்ளீடு செய்யணும். பின்னர் விவரங்களை சரிபார்த்து இணைப்பு என்ற தேர்வை கிளிக் செய்தால் போதும். உங்கள் ஆதார் அட்டை பான் கார்டுடன் இணைக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு பாப்அப் செய்தி திரையில் வரும். அவ்வளவுதான். பான் கார்டை தொடர்ந்து பயன்படுத்த இந்த இணைப்பு மிகவும் கட்டாயம் என்பதால இணைக்காதவர்கள் சீக்கிரம் அவற்றை இணைத்து விடுவது நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நியூஸ் கஃபே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.